ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ரோஸ் நர்சரி கார்டனோட யூடியூப் சேனல். இதில் ரோஸ் பராமரிப்பு, செடிகள் பற்றி பராமரிப்பு பற்றி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு செம்பருத்தி குச்சி எங்கேயாவது இருக்கும்ல, அதில் எடுத்து ஒரு குச்சியை கட் பண்ணி எடுத்துருங்க. அந்த கட் பண்ண குச்சியை எடுத்து ஒவ்வொரு லீஃபாக எல்லாத்தையும் பிச்சிடணும். பிச்சா தான் அடுத்தவங்களுக்கு புதுசாக தலையும் போது நல்லாயிருக்கும். ஒவ்வொரு லீஃபாக எல்லா லீஃபையும் பிக்கணும். சிஸ்ஸரில் கட் பண்ணணும், இல்லைன்னா ஷார்ப்பான கத்தியில் கட் பண்ணி விடணும். இது கட் பண்ணுற மட்டும், குச்சியை கட் பண்ணுற மட்டும் கையில் ஒடிச்சிடக்கூடாது. சிஸ்ஸரு, ஷார்ப்பான பிளேடு அந்த மாதிரி வச்சு கட் பண்ணணும். கட் பண்ணால் தான் உங்களுக்கு தலைவு அடுத்து எடுக்கும். பதியம் போடும்போது ஒரு பிளாஸ்டிக் கவர் அந்த மாதிரி கிளாஸ் பிளாஸ்டிக்கில் எடுத்துக்கோங்க. அதில் மண்ணை போட்டு நம்ம குச்சியை ப்யூராக கட் பண்ணி ஊண்டி வைக்கணும். அதெல்லாம் அந்த குச்சியை ஆட்டாமல் அப்படியே ஒரு 13 நாள், சாரி 4 டேஸ் வச்சிங்கன்னா உங்களுக்கு அடுத்து இந்த மாதிரி வரும். ஒரு 2 இலை 3 இலை தலைஞ்சு வரும் பாருங்கள். இது வந்து நர்சரியில் இருக்கனால ஒவ்வொரு செடியாக எடுத்து எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கோம். 4 நாளில் இந்த மாதிரி வரும். அதே இது ஒரு 10 நாளில் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஹைட்டு வளரும். மண்ணை கிரிப்பாக அமைக்க விடணும். மெயினாக கிரிப்பாக அமைக்க விட்டு தண்ணி மட்டும் கரெக்டாக காலையில் ஒரு நேரம், சாயங்காலம் ஒரு நேரம் ஊற்றிக்கிட்டே இருக்கணும். தொடர்ந்து 30 டேஸ் ஊற்றிக்கிட்டே இருந்தீங்கனாலே உங்களுக்கு செம்பருத்தி கன்று நல்லா வளரும். நீங்கள் நர்சரியில் வாங்குற மாதிரியே அப்படியே இருக்கும். நாங்கள் பதியம் போகிற கன்று மாதிரி உங்களுக்கும் கன்று கிடைக்கும். தண்ணி மட்டும் கரெக்டாக கம்பல்சரி நல்ல தண்ணி ஊற்றுங்க. உப்பு தண்ணி ஊற்றாமல் நல்ல தண்ணி ஊற்றுங்க. இது வந்து 10 டேஸ்க்கு அப்புறம் லீஃப் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கா, அடுத்து 15 டேஸ் கழிச்சு இந்த மாதிரி இருக்கணும். காட்டுறோம் பாருங்கள். 15 டேஸ் கழிச்சு உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இந்த செம்பருத்தி செடியில் அஸ்வினி விழுகுதுல, அதுக்கு நீங்கள் என்ன செய்யணுண்டா, லீஃபை பூரா பிச்சு விட்டுருங்க. அஸ்வினி அந்த வெள்ளை மாவு மாதிரி விழுகிறப்போ லீஃப் பூரா பிச்சு விட்டு அதை ஃபுல்லாக தொடச்சி விட்டு சிஸ்டரில் கட் பண்ணுங்கள். கட் பண்ணால் தான் உங்களுக்கு செடி ஃப்ரெஷ் ஆகும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், ஏதாவது செடிகளை பற்றி டவுட் இருந்தாலும் கேளுங்கள். செடிகளை பற்றி போடணுங்கிறதாண்டிதான் இருக்கும். இது வந்து 1 மந்த் கழிச்சு இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும், செடி ஹைட்டு வளர்ந்துடும். இது நீங்கள் நர்சரியில் போய் வாங்கினீங்கன்னா 30 ரூபாயிலேருந்து 50 ரூபா வரைக்கும் சொல்லுவாங்க. நீங்கள் பதியம் போட்டிங்கன்னா 50 ரூபா 30 ரூபா லாபம் தான் நமக்கு. இதை நீங்கள் இப்படியே வைக்கக்கூடாது. ஏதாவது ஒரு கவர் மாற்றிக்கிட்டே இருந்தால் தான் உங்களுக்கு செடி இதே மாதிரி ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும். இப்போ பாருங்கள், கவர் மாற்றின செடியை காட்டுறோம். ஹைட்டானவனே இது வந்து நம்ம பதியம் போட்ட செடி கிடையாது. நாங்கள் நர்சரியில் பதியம் போட்டு வச்சுருந்த செடியை எடுத்து வீடியோ பண்ணி போட்டிருக்கோம். 30 டேஸ் வரைக்கும் இருந்து ஒன்றா எடுத்து போட முடியாது. அதனால தான் அந்த ஒவ்வொரு நாள் பதியம் போட்டது தென்னா கழிச்சு வரது நான் உங்களுக்கு எடுத்து போட்டிருக்கோம். இது பூரா நர்சரியில் பதியம் போட்ட செடிகள் பாருங்கள். எல்லாமே செம்பருத்தி ஃபுல்லாக நர்சரியில் பதியம் போட்டாங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது ஃபுல்லாக 1 மந்த் டேஸ் செடிகள். அந்த செம்பருத்தியை கொஞ்சம் பெரிய பாட்டிலாக கொஞ்சம் மாற்றி வைக்கணும். அப்படின்னா தான் உங்களுக்கு செடி ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி பையை மாற்றணும் ஹைட்டு வளர வளர. நெக்ஸ்ட்டு என்ன செய்யணுண்டா, நீங்கள் பெரிய தொட்டி வாங்கி அந்த தொட்டியில் போட்டு வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு செடி லைஃப் லாங் இருக்கும். தொட்டியை பாருங்கள், வீடியோ போட்டிருக்கோம், தொட்டியில் போட்டு வச்சுருக்கோம். அதையும் பாருங்கள், இந்த மாதிரி தொட்டியில் போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு செடி நல்லாயிருக்கும். எப்படி இருக்குன்னு பாருங்கள். நர்சரியில் உள்ள செடியை எடுக்கலாம். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தால் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். மெயினாக சிஸ்டரில் கட் பண்ணி பழங்க. எந்த செடியும் சிஸ்டரில் கட் பண்ணால் தான் உங்களுக்கு செடி லைஃப் லாங் இருக்கும். ஒவ்வொரு லீஃபை சிஸ்டரில் கட் பண்ணணும், முனியை சிஸ்டரில் கட் பண்ணணும். இது ஃபுல்லாக நர்சரியோட பிளான்ட் ஐட்டம் தான். உங்களுக்கு நர்சரியை பற்றி எதுவும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கும் அனுப்புங்க, பார்க்கட்டும்.
நர்சரியை பற்றி டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த செடி பற்றி வேண்டாலும் சொல்கிறோம், கேளுங்க, பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதில் நாங்கள் ரோஸ் பற்றி அதிகமாக போடுவோம். ரோஸ் பற்றி டவுட் இருந்தாலும் கேளுங்கள், வீடியோ பண்ணுறோம். நாங்கள் ரோஸ் பற்றி தான் அதிகமாக சேல்ஸ் ஆகும் நர்சரியில். ஓகேவா?